ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கியூஆர் கோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கியூஆர் கோட்ஸ் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லிருந்து டீ ஷாப் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இது இருக்குது. நம்ம என்னைக்காவது இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி யோசிச்சிருப்போமா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கியூஆர் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட். ஜீரோ, இந்த பிளாக் கலர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஒன், அப்புறம் இந்த ஒயிட் கலர் நம்பர் ஜீரோ. ஸோ இந்த ஜீரோ அண்ட் ஒன் என்னது? ஜீரோ அண்ட் ஒன் வந்து பைனரி டிஜிட்ஸ். இப்போ நீங்கள் கீபோர்டில் பீனு டைப் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் அதை எப்படி எடுத்துக்கோனா 1 0 1 1 இப்படி இருந்தால் எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் பைனரி டிஜிட்ஸ் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கியூஆர் கோட்ஸும் ஒர்க் ஆகுது. இப்போ உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்கேனர் அந்த கோடை ஸ்கேன் பண்ணும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரை ஜீரோ அண்ட் ஒன்ஸை கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் இது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஒவ்வொரு இமேஜ், டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸ்க்கு வித்தியாச வித்தியாசமான கியூஆர் கோட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு கியூஆர் கோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்கேனர் எப்படி ஒரு கோட் கியூஆர் கோடா இல்லை பார் கோடாங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கியூஆர் கோடை பார்த்தீங்கன்னா அதில் மூணு எட்ஜஸில் மூணு பாக்ஸஸ் இருக்கும். ஸ்கேனர் இந்த பாக்ஸஸை பார்த்துச்சுனாலே இது ஒரு கியூஆர் கோடுன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்படி தான் இது அனலைஸ் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.